பக்தனை தேடி வந்த பாண்டுரங்கன் சித்திர தொடரில் இன்று கோரா கும்கர் வண்ணச்சித்திரத்தின் முதல் பகுதி. தூரிகை வண்ணம், மகாராஷ்டிரா அபங்கரத்னா கே கணேஷ்குமார், அமைப்பு திருச்சி எம் ரவீந்திரன். கும்ஹார் என்றால் மராட்டிய மொழியில் குயவர் என்று பொருள். ஞானேஸ்வரரது சமகாலத்தை சேர்ந்தவர் கோரா கும்ஹார். விதம் விதமாக அழகழகாக வெவ்வேறு விழாக்கள் தொடர்பாக வெவ்வேறு வடிவங்களில் மண்பாண்டங்களை செய்வதில் இவர் மிகச் சிறப்பானவராக விளங்கினார். விட்டலன் நம்மை இந்த தொழில் செய்ய சொல்லி பணித்திருக்கிறார். மனமொப்பி அவரது திருநாமத்தை ஜபித்தபடியே தமது தொழிலை செய்ய வேண்டும். இதுதான் அவரது வாழ்நாள் கடமையாக இருந்தது. கால்களாலும் மாற்றி மாற்றி இவர் மிதிப்பார். அவை குழைந்த நிலைக்கு வந்தவுடனேயே சக்கரத்தின் மீது உருண்டையாக வைப்பார். விட்டலரின் நாமத்தை ஜபித்தபடியே
கோலால் சக்கரத்தை சுழல வைப்பார். அப்படியே கைகளை கொண்டு வடிவம் செய்வார். அழகான ஒரு மலர் மலர்வதை போல ஒரு புதிய பானை வடிவம் பெறும். ஆனால் எதை செய்தாலும் அதை விட்டலருக்கே சமர்ப்பணம் செய்து விடுவார். பாண்டுரங்க பகவானுகே ஜெய். கோரா கும்பார் பக்தியின் மேலிட்டால் அவர் செய்த செய்கை அவருக்கு நிரந்தரமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் நிகழ்ந்த இழப்பினை சந்தித்த பிறகும் அவரது பக்தியின் வேகம் மட்டும் சிறிதும் குறைந்த பாடில்லை. இவரது இந்த வினோதமான செய்கையை இந்த அவரது சரித்திரத்தில் நாம் காண்போம். கும்பார் குலத்தில் விதிவிலக்காக கோரா கும்பர் வெண்மை நிறத்தில் ஜொலிக்கும் தேஜஸுடன் இருந்தார். பாண்டுரங்கனும் வெண்மை நிறம்தான். மேய்ச்சலுக்கு செல்லும் நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் மணலில் நடக்கும் பொழுது அங்கு எழும் வெண்மை நிற தூசி விட்டலரின் உடலெல்லாம் படிந்து அவர் ஜாஜ்வல்யமாய் மின்னுவாராம். இந்த வெண்மை வடிவத்தை தாங்கிய விட்டலரைத்தான் ஆதிசங்கரர் தனது பாடல்களில் அருளி செய்திருக்கிறார். பாண்டுரங்க அஷ்டகத்தில் விட்டலர் என்று ஒரு முறை கூட அவரை அழைக்கவில்லை. பஜே பாண்டுரங்கா என்றுதான் அழைக்கிறார். கோரா கும்பார் சிறு வயதிலிருந்தே பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டாலும் தனது தொழிலை எந்த காலத்திலும் முற்றிலுமாக விட்டு துறவியாக செல்லவில்லை. இவர் மட்டுமல்ல, மகாராஷ்டிர சம்பிரதாயத்தில் எல்லா சந்தர்களுமே தனக்காக அமைந்த பணியை சிரத்தையுடன் செய்தபடியேதான் இறைவின் மீது பக்தியும் செலுத்தி இருக்கின்றனர், அபங்கங்களும் பாடியிருக்கின்றனர். காமனே கைசே ஆந்தளே ஹே ஜன் தூ காமனே 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 காமனே து 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 காமனே காமனே து காமனே து காமனே து காமனே து காமனே கைசே ஆந்தலே ஜன கேல விசருண கன்யாதேவா கெல விசருண கன்யாதேவா ஹே சத்குருவா சோழி சாப்பிடின சோழ சத்குருவா சோழி சாப்பிடின சோழ நரவித்து பாய ஆதி ஆதி சத்குருவா சோழி சாப்பிடின கோரகும்பருக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர். அழகான பெண் இவருக்கு மனைவியாக அமைகிறாள். ஆனாலும் கூட அவருக்கு இல்லறத்தில் அவ்வளவாக நாட்டம் ஏற்படவில்லை. விட்டலரது கருணையால் ஒரு குழந்தை பிறக்கிறது. எப்போதும் விட்டலரின் நாமத்தை சொல்லியபடியே தனது அன்றாட பணிகளை செய்து கொண்டிருப்பார். விட்டலரின் நாமத்தை சொல்லியபடியே இவர் மண்பாண்டங்கள் செய்வதை பார்த்த அக்கம்பக்கத்து மக்களுக்கு இவரிடமும் இவர் உருவாக்கும் மண்பாண்டங்கள் மீதும் ஒரு அலாதியான ஈர்ப்பு இருந்தது. கோரா கும்பர் வாழ்ந்த பிரதேசம் ஆளந்திக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. அங்கு மட்டும் வித்தியாசமாக மண்ணின் நிறம் செம்ம நிறத்தில் அமைந்து மண்பாண்டங்கள் செய்ய ஏற்ற வகையில் அமைந்திருந்தது. ஒரு நாள் அதிகாலையிலேயே எழுந்துவிட்ட கோரா கும்பார்
அன்றைய பொழுதில் செய்ய வேண்டிய பணிகளை நினைத்தபடி மண்ணை பிசைந்து கொண்டிருந்தார். ஐயா கோரா கும்பாரே, உமது கைவண்ணத்தை கண்டால் கண்களை மீட்டெடுக்கவே முடியவில்லை. உமது கையில் ஒரு மயன் அமைந்திருப்பதாகவே இங்கு எல்லோருமே பேசிக்கொள்கிறார்கள். நிமிர்ந்து பார்த்தார் கும்பார். பக்கத்து ஊரில் மிகவும் பெயர் பெற்ற செல்வந்தர் அவர். சொல்லுங்கள் ஐயா, நான் தங்களுக்கு என்ன செய்ய முடியும் என சொல்லுங்கள். தாங்கள் நான் இப்போது கேட்கும் வேண்டுகோளை மறுத்துவிட மாட்டேன் என்று மட்டும் சொல்லுங்கள். விட்டலரின் அருள் இருக்குமேயானால் தாங்கள் இடும் பணி நிச்சயமாக நடந்தேறும். நான் செய்ய வேண்டிய பணி என்ன, அதை கூறுங்கள். எனக்கு அவசரமாக 1000 பானைகள் தேவைப்படுகின்றன. ஆனால் அத்தனையும் தங்களின் கைவினை திறமையுடன் அமைத்து பார்ப்பவர்களின் மனதை வசீகரிக்கும் விதத்தில் அமைய வேண்டும். ஒரு நிமிடம் கோரா கும்பர் யோசித்தார். ஐயா, என்னிடம் பணியாட்கள் எவரும் இல்லை. நானும் எனது மனைவியும் மட்டுமே சேர்ந்து சிறிய அளவில் இத்தொழிலை செய்து வருகிறோம். அதனால் தாங்கள் சொல்லும் இப்பணியை என்னால் செய்ய முடியுமா என்ற தயக்கம் ஏற்படுகிறது என்றார். தயவு செய்து மறுக்காதீர்கள். விட்டலர் நிச்சயம் தங்களுக்கு உதவுவார். கோரா கும்பரால் மறுக்க முடியவில்லை. கோரா கும்பர் தனது பணியை செய்ய துவங்கினார். அவரது மனைவி நதியிலிருந்து குடத்தில் நீரை கொண்டு வந்து இவர் மண்ணை பிசைவதற்காகவே உருவாக்கப்பட்ட வட்ட பாத்தியினுள் கொட்டுவார். களிமண் குழையும். இவரும் அந்த பாத்தியினுள் இறங்கி 2 கால்களாலும் மாற்றி மாற்றி மிதிப்பார். மண் மேலும் குழையும். சக்கரத்தை சுழலச் செய்வார். குழைத்த மண்ணை பிசைந்து உருட்டி அந்த சக்கரத்தின் நடுவில் வைத்து ஒரு சுற்று சுற்றுவார். இரு கைகளையும் அணைத்தபடி பொத்தி மண்ணை ஒரு வடிவம் பெறச் செய்து பானையாக உருவாக்குவார். இவர் மண்ணை மிதிக்கும் போது கைகளை மேலே தூக்கி கைகளை தட்டியபடியே தன்னை மறந்த நிலையில் விட்டல விட்டல என்று இசைத்துக் கொண்டே பாடுவார். ஆமா.
விட்டலரின் திருவுருவத்தை ஸ்பரிசிக்கும் உணர்வே அவருக்கு அப்போது ஏற்படும். இரவு பகல் பாராது உழைக்க வேண்டியதாக இருந்தது. சில நேரங்களில் விட்டலரின் புகழ் பாடியபடியே வேலை செய்வதில் களைப்பு தெரியாவிட்டாலும் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்ற நிலை மறக்கும்படியான சந்தர்ப்பங்களும் அமைந்தன. ஒப்புக்கொண்ட வார்த்தையை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டிய கட்டாயம். விட்டலரை பாடுவார். கைகளை மேலே தூக்கி சிரசின் மேல் வைத்து விட்டலரை குழந்தையாக பாவித்து ஆடுவார். இது நாள் கணக்கில் தொடர்ந்தது. அப்போது அவர் மனைவி குழந்தையை இடுப்பிலும் குடத்து நீரை தலையிலுமாக தூக்கி வந்து கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் இரண்டு பாரங்களையும் அவரால் சுமக்க முடியவில்லை. குழந்தையை அருகில் இருந்த மரத்தில் கட்டிவிட்டு, இதோ பாருங்கள், நம் குழந்தையை பக்கத்தில் மரத்தில் கட்டியிருக்கிறேன், நதியிலிருந்து நீர் கொண்டு வர வேண்டும், குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இதெல்லாம் அவரது காதில் விழுந்ததாக தெரியவில்லை. குடத்தை மட்டும் இடுப்பில் வைத்து நதியில் இருந்து நீர் கொண்டு வர ஆரம்பித்தாள் அவரது மனைவி. இது தொடர்ந்தது. விட்டலரை பாடியபடி கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு ஆடியபடியே இரண்டு கால்களாலும் நர்த்தனமாடுவதைப் போல களிமண்ணை குழைத்துக் கொண்டிருந்தார். பாண்டுரங்கா விட்டலே, பாண்டுரங்கா விட்டலே. உருவாக்கி வைத்திருக்கும் 1000 மண்பாண்டங்களை செல்வந்தருக்கு தர வேண்டிய நாள். அருகில் கட்டப்பட்டிருந்த குழந்தை மெல்ல களிமண் நோக்கி நகர்ந்து வந்தது. அருகில் வந்த குழந்தை சற்றே உயரமாக விளிம்பு கொண்ட அந்த பாத்தியில் தனது பிஞ்சு கரங்களை நீட்டி எட்டி வைத்தது. கொஞ்சமாய் தவழ்ந்து இரண்டு கைகளையும் உள்ளே வைக்க பார்த்தபோதுதான் அந்த விபரீத விபத்து நிகழ்ந்துவிட்டது. கண நேரத்தில் கோராகும்பாரது கால்களுக்கிடையில் சிக்கிய குழந்தையின் கரங்கள் அப்படியே உள்ளே இழுக்கப்பட்டு மொத்தமாய் உள்ளே போய் விழுந்துவிட்டது குழந்தை. விட்டல விட்டல என்று தன்னிலை மறந்தவராக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தார் கோராகும்பார். விட்டலரை பற்றி பாடியபடியே ஆடும்போது கிடைக்கும் பரவசமே அவருக்கு பெரியதாக தோன்றியது. விட்டல பாண்டுரங்கா விட்டலா. உள்ளே விழுந்த குழந்தை கதறி எழுத ஒலியும் கூட கும்பரது செவிகளுக்கு எட்டவில்லை. விட்டல் விட்டல் என்று சொல்லியபடியே தொடர்ந்து அவர் மிதிக்கும் போது ஜெய் ஜெய் விட்டல், ஜெய் ஹரி விட்டல், ஜெய் ஜெய் விட்டல். குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேற்றில் சிக்கி அதன் அழுகை ஒலியும் படிப்படியாக நின்று போனது. ஆனாலும் அவருக்கு உணர்வு வரவில்லை. விட்டலரின் நாமத்தை பாடியபடியே தொடர்ந்து மிதித்துக் கொண்டிருந்தார். ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஹரி விட்டல, ஜெய் ஜெய் விட்டல. குழந்தையின் பிஞ்சு உடலில் இருந்து பீரிட்ட ரத்தம் செம்மண்ணுடன் குழைந்து செக்கச் சவேலென சிகப்பு நிறம் காட்டியது. அவர் பெற்ற குழந்தை அவரது கால்களுக்கிடையே சிக்கிக் கொண்டு மண்ணோடு மண்ணாக ஆனபோது கூட அவர் விட்டலரின் நாமத்தை பாடும்போது கிடைக்கும் இன்பத்திலேயே திளைத்திருந்தார். ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஹரி விட்டல, ஜெய் ஜெய் விட்டல. ஞானேஸ்வரரும் நாமதேவரும் இன்னும் பல சந்தர்களும் வருகிறார்கள். எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். அவர்கள் பாடிய பாடல்களை நானும் சேர்ந்து பாடுகிறேன். என்னுடன் இருக்கும் பக்தர்களும் சேர்ந்து பாடுகின்றனர், பரவச நிலை எய்தி ஆடுகின்றனர். கற்பனையில் இப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டே மேலும் மேலும் மண்ணை மிதித்துக் கொண்டே இருக்கின்றார் கோரா கும்பர். நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா. நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா. நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா.
దేవ కీర్తన కరి ప్రేమ భరనాచ పాండురంగా ప్రేమ భరనాచ పాండురంగా ప్రేమ భరనాచ పాండురంగా జనాభాయి మనే దేవా బోలు అభంగ జనాభాయి మనే దేవా బోలు అభంగ జనాభాయి మనే దేవా బోలు జనాభాయి మనే దేవా బోలు అభంగ నామదేవ కీర్తన కరి ప్రేమ భరనాచ పాండురంగా నామదేవ కీర్తన కరి ప్రేమ భరనాచ పాండురంగా ప్రేమ భరనాచ పాండురంగా ప్రేమ భరనాచ పాండురంగా జనాభాయి మనే దేవా బోలు అభంగ జనాబాయి మణే దేవా భోళు అభంగ అభంగ భోళ తాం కీర్తని రంగ ఓట వాళ్ళ అభంగ భోళ తాం కీర్తని రంగ ఓట వాళ్ళ అభంగ భోళ తాం కీర్తని రంగ ఓట వాళ్ళ అభంగ భోళ తాం కీర్తని రంగ ఓడవళ రంగ ఓటవళ రంగ ఓటవళ ప్రేమాచ్యాం చందే దేవా నాచులాగల ప్రేమాచ్యా సంతే దేవా నాచులాగల నామదేవ కీర్తన కరి ప్రేమ భరనాచ పాండురంగా నామదేవ కీర్తన కరి ప్రేమ భరనాచ పాండురంగా ప్రేమ భరనాచ పాండురంగా ప్రేమ భరనాచ పాండురంగా గోరా కుంభారின் மனைவி குடத்தில் நீர் எடுத்து கொண்டு வருகிறாள் இவர் மிதித்துக் கொண்டிருக்கும் களிமண் ஒரு அதீதமான சிகப்பை காட்டியது குழந்தையின் காப்பணிந்த கை ஒரு புறமாகவும் அதன் தலை தனியாக இன்னொரு புறத்திலும் கொலுசுகள் அணிந்த கால் ஒரு புறமாகவும் இப்படி பார்த்தவுடனேயே ஒரு நொடியில் நடந்தது அனைத்தையும் ஊகித்து விட்டாள் அவள் ஓவென்று அலறிக்கொண்டு வேறெறிந்த மரத்தைப் போல கோரா கும்பாரது மனைவி பூமியில் சாய்ந்தாள் அனைவரும் ஓடி வந்தனர் அவளை தண்ணீர் தெளித்து மூர்ச்சி தெளிவிக்கின்றனர் அதிர்ச்சி அடைந்த ஒரு பெரியவர் கோரா கும்பாரை கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் அடப்பாவி உன்னுடைய பக்திக்காக அழகான பிஞ்சு குழந்தையை கொன்று விட்டாயே இது எந்த விதத்தில் தர்மம் என்று நியாயம் கேட்டார் கோரா கும்பாரின் மனைவி பைத்தியம் பிடித்தவரை போல ஆகிவிட்டாள் அவரும் மெல்ல தன் நிலைக்கு வந்தார் தன் கால்களாலேயே தனது சொந்த குழந்தையை மிதித்து சின்ன பின்னமாக்கிவிட்டது குறித்து வேதனைப்பட்டார் பக்தி இருக்க வேண்டியதுதான் ஆனால் தன் சொந்த குழந்தை என்று பாராமல் மிதித்து துவம்சம் செய்யும் அளவுக்கு மூடபக்தி தேவையா உனது விட்டலன் அவனாவது வந்து உனக்கு உணர்த்தி தம் மகனது இறப்பை தவிர்த்து விட்டிருக்கலாம் அல்லவா என்று சொன்னதுதான் தாமதம் உடனே கோராகும்ஹார் எழுந்தார் அவரை இதுவரையில் திட்டிக் கொண்டிருந்ததை அவர் பொறுத்து கொண்டிருந்தார் ஒரு உத்வேகத்துடன் மனைவியை அறைய கையை வேகமாக ஓங்கினார் விட்டலரின் மீது ஆணை என் மீது கையை வைக்காதீர்கள் என்று உத்தரவிடும் பாணியில் அவரது மனைவி சொன்ன ஒரு வார்த்தை அவரை ஸ்தம்பிக்க வைத்தது நான் பெற்ற குழந்தையை சேற்றில் மிதித்துக் கொன்றது ஒருபுறம் இருக்க தாலி கட்டிய மனைவியை என்னை காப்பாற்றுகின்ற பெண்ணை அடிக்க துணிந்து விட்ட நான் எத்தனை கேவலமானவன் எப்போது இதுபோன்ற ஒரு அசுரத்தனம் என்னுள் புகுந்தது இன்றே ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன் இனிமேல் என் கையால் எந்த ஒரு பெண்ணையும் தொடமாட்டேன் இது விட்டலரின் மீது ஆணை என்று தனக்குத்தானே சத்தியமும் செய்து கொண்டார் கோரா கும்பாரது மனைவிக்கு இனிமேல் எனது மனைவியை தொடமாட்டேன் என்று அவர் சொன்னதாகவே அவள் புரிந்து கொண்டாள் இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை நின்றுவிட்டது அவருக்கு தேவையானவற்றை அவரே கவனித்துக் கொண்டார்
ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தை குறைந்துவிட்டது. மொத்தத்தில் ஒரு ஜடப்பொருளைப் போலாகிவிட்டார் கோரா கும்பர். நேயர்களே, இதற்கு பிறகு கோரா கும்பர் வாழ்வில் நடந்தது என்ன? காத்திருங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 வரை. பக்தனை தேடி வந்த பாண்டுரங்கன் சித்திரத் தொடரில் இதுவரை கோரா கும்பர் வண்ண சித்திரத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். தூரிகை வண்ணம், மகாராஷ்டிரா அபங்கரத்னா கே கணேஷ்குமார், இசை வண்ணம் உடையாளூர் கே கல்யாணராமன், டாக்டர் ஆர் கணேஷ், ஓ எஸ் அருண், குரல் வண்ணம் வி கோவிந்தராஜன், டி எஸ் லலிதா, எஸ் டி பத்மஸ்ரீ, ஆர் ராமகிருஷ்ணன், அமைப்பு திருச்சி எம் ரவீந்திரன். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், புதுச்சேரி வானொலி நிலையம், புதுச்சேரி வானொலி நிலையம், புதுச்சேரி வானொலி நிலையம். பக்தனை தேடி வந்த பாண்டுரங்கன் சித்திரத் தொடரில் இன்று கோரா கும்பர் வண்ணச்சித்திரத்தின் இரண்டாம் பகுதி கேட்கலாம். தூரிகை வண்ணம், மகாராஷ்டிரா அபங்கரத்னா கே கணேஷ்குமார், அமைப்பு திருச்சி எம் ரவீந்திரன். வாழ்வின் முற்பகுதியில் விட்டலனையே சதா சர்வகாலமும் நினைந்து, தன்னையே மறந்து, தன் மகனை இழந்து, இல்லறம் துறந்து ஜடமாக நின்ற கோரா கும்பரது வாழ்வின் பிற்பகுதி விட்டலன் திருவிளையாடலால் அற்புதங்கள் பல நிகழ்ந்து ஆனந்தமயமாகி பாண்டுரங்கன் பாத கமலங்களையே சிக்கன பிடித்தார் என்றே கூறலாம். சில மாதங்கள் சென்றன. அவரது மனைவி தானும் அதிகமாக பேசிவிட்டதை உணர ஆரம்பித்தாள். என்ன இருந்தாலும் கணவர் நம் குழந்தையை சேற்றில் மிதித்து அது இறக்க நேர்ந்ததை அவளால் மறக்க முடியவில்லை. அதையும் கூட அவர் வேண்டுமென்றா செய்தார்? பகவானின் நினைவில் அவர் மூழ்கி இருந்ததால்தானே இந்த விபத்து நிகழ்ந்துவிட்டது. இதற்காக கணவனை முற்றிலுமாக ஒதுக்குவது தவறாயிற்றே என்றெல்லாம் தனக்குத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டாள். இதையே நினைத்திருந்த போது ஒரு சமயம் என்னைத்தானே தொடமாட்டேன் என சத்தியம் செய்தார். எனது தங்கை, அவளும் நல்லவள்தான், அவளை இவருக்கு கல்யாணம் செய்து வைத்தால் நம் வம்சம் தழைக்குமே, வேறொரு குழந்தை பிறந்தால் பழைய கஷ்டங்களெல்லாம் மறந்து போய்விடுமே என்றெல்லாம் எண்ணியபடி தனது வீட்டுக்கு ஒரு நாள் சென்று அவளது தந்தையிடம் தான் நினைப்பதை சொல்லத் தொடங்கினாள். அப்பா, அவர் செய்தது சரி என்று நான் கூற வரவில்லை. ஏதோ விட்டலரின் மீது உள்ள அதீத பக்தியின் காரணமாக தன்னிலை மறந்த நிலையில் இதுபோன்று நிகழ்ந்து விட்டது. அவர் இப்பொழுதெல்லாம் சித்தபிரமை பிடித்தவரை போல இருக்கிறார். அவரது ஆகாரம் அளவில் மிகவும் சுருங்கிவிட்டது. வாழ்க்கையில் மீண்டும் அவருக்கு பிடிப்பு ஏற்படுத்தியாக வேண்டும். அது திருமணத்தின் வழியாகத்தான் முடியும் என்பது என் கருத்து. எனக்கடுத்து இருக்கிறாளே என் தங்கை, அவளை இவருக்கு திருமணம் முடித்தாலாவது இவர் பழைய நிலைக்கு திரும்புவாரா என எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்பா. என் தங்கையையே மனம் முடித்தால் எங்களுக்குள் எவ்வித பிணக்கும் ஏற்படாது. நீங்கள் எனது கோணத்தில் இருந்து பார்த்தால் நான் கூறியவை அத்தனையும் நியாயமாக தோன்றும். உங்களிடமிருந்து ஒரு நல்ல பதிலை எதிர்பார்க்கிறேன் அப்பா.
என்ன சுயநினைவுடதான் பேசுகிறாயா? அருமையான மனைவி நீ இருக்க, உன்னையும் அழகான குழந்தை பிறந்த பின்னரும் கூட அதன் அருமையையும் புரிந்து கொள்ளாமல் இரண்டையும் இழந்து நிற்கும் உனது கணவனுக்கு பரிந்து பேசும் உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை மகளே. தனது குழந்தையை தானே மிதித்துக் கொன்ற ஒரே தகப்பன் இவனாகத்தான் இருப்பான். என்னதான் விட்டலரின் மீது பக்தி என்றாலும் குழந்தை காலுக்கடியில் தவழ்ந்து வருவது கூடவா தெரியாது? நடந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் பயனொன்றும் இல்லையப்பா. 24 மணி நேரமும் விட்டலரையே மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் ஆத்மா வேறெங்கு இருக்கும் சொல்லுங்கள்? பக்தியின் காரணமாக நிகழ்ந்த இந்த விபத்தும் கூட விட்டலரின் திருவிளையாடலே என்று நான் நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த யோசனையை நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள் அப்பா. தந்தையை கொஞ்சமாய் யோசிக்க வைத்தது. இவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்த கோராகுங்க மாமனாருக்கு ஒரு புதிய வழி தென்பட்டதாக உணர்ந்தார். உண்மையில் அவரது இளைய மகளும் உத்தமி. அவருக்கு அலாதியான பெருமிதம் உண்டு. ஆக அவர் தனது மருமகனிடம் சென்று இந்த யோசனைகளை தனது யோசனைகளாகவே தெரிவித்தார். ஆனால் இவை எதிலுமே கோராகும்பார் விருப்பம் காட்டாமல் எங்கோ ஒரு மூலையை விரித்து பார்த்த வண்ணம் இருந்தார். உதடுகள் மட்டும் தன்னிச்சையாக விட்டலரின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தது. பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. அவர் செய்யும் அத்தனை செயல்களும் இயந்திரத்தனமாயிருந்தன. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி. அது விட்டலரின் தெய்வீக சக்தியாகவும் இருக்கலாம். விட்டல பாண்டுரங்க விட்டல. மாமனாரின் வார்த்தைகளை கேட்ட அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் புன்முறுவல் பூக்க அதையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு திருமண ஏற்பாடுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். எளிமையான முறையில் திருமணம் நடந்தேறியது. அதன் பிறகும் கூட கோராகும்பாரது மனோபாவத்தில் அப்படி ஒன்றும் பெரியதாக எந்த மாற்றமும் நிகழவில்லை. விட்டலரிடம் அன்பு செலுத்தும் பக்தியில் மட்டும் எந்தவித குறையும் இன்றி வாழ்க்கையை நடத்தி வந்தார். பாண்டுரங்க சகோதரிகள் இருவருக்கும் பெருத்த ஏமாற்றம். இருவருமாக சேர்ந்து ஒரு யுக்தி செய்தனர். தங்களின் உரிமையை நிலைநாட்ட எந்தவித செயலையும் செய்வதில் தவறே இல்லை என்று அவர்கள் இருவரும் முடிவு செய்தனர். இரவில் அவர் உறங்கும் போது இருவரும் இருபுறத்திலும் படுத்துக் கொள்வது என்றும், தூக்கத்தில் நிச்சயமாக அவர் புரண்டு படுக்கும் போது அல்லது அவர் கரங்களை நகர்த்தும் போதும் தங்களில் ஒருவர் மீது பட்டாலும் கூட அவரை எழுப்பி உறுதிமொழியிலிருந்து தவறிவிட்டார் எனக் காட்டி
அவரை இல்லறத்தில் ஈடுபடுத்தி விடலாம் என தப்பு கணக்கு போட்டனர். யாருக்கு தான் தெரியும் அவர் மகிமை, யாருக்கு தான் தெரியும். விட்டலரின் மீது உள்ள பக்தி அவரை எந்தவித முடிவுக்கு கொண்டு செல்லும் என்பதை அறியாதவர்களாக அவர்கள் இவ்விதம் செய்தனர். இரு மனைவியரும் இரு புறமும் படுத்துறங்க நடுவில் அசதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் கோரா கும்பர். ஆனால் அவரது நினைவும் கனவும் அத்தனையும் விட்டலரின் மீதே லயித்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் சாஸ்திரிய சங்கீதம் தொடர்பான ஒரு சரித்திர செய்தியை அறிந்து கொள்வது அவசியம். சாஸ்திரிய சங்கீதத்துக்கு இலக்கணம் வகுத்தவர் சாரங்கதேவர். தௌலதாபாத் என்ற கோட்டையில் நாயக்க மன்னர்கள் ஆண்டு வந்த காலத்தில் வாழ்ந்தவர் சாரங்கதேவர். இவர் பல வித்வான்களும் கலந்து கொண்ட அரசரின் சபையில் சங்கீத ரத்னாகரா என்ற நூலை இயற்றி சங்கீதத்தின் சாராம்சம் முழுவதையும் பொதிந்து கொடுத்தவராவார். சாரங்கதேவரின் இந்த முயற்சிக்கு பிறகு முதலில் பிறந்த சாஸ்திரிய இசையில் அமைந்த பாடல்கள் கீத கோவிந்தம் தான் என்பது சுவாரஸ்யமான செய்தியாகும். மதுர கோமள காந்த பதாவளி ஷ்ணு ஜயதி. சரஸ்வதி ஜெயதேவ சுவாமியும் பத்மாவதி தேவியும் இணைந்து கிந்து வில்வ பிரதேசத்தில் வாழ்ந்தபோது இயற்றப்பட்ட இந்த நூலில் கிருஷ்ணரின் லீலைகள் சுவைபட கூறப்பட்டிருக்கும். ஜெயதேவரின் அஷ்டபதிகள் எந்த பக்தரையும் மனமகிழச் செய்யும், நெகிழச் செய்யும். அந்த அஷ்டபதிகளை கோராகுமரும் கேட்டு இன்புற்றிருக்கிறார். அவற்றை அடிக்கடி பாடியும் மகிழ்வார். இந்த பாடல்களில் நான்காவது அஷ்டபதியில் சந்தன சச்சிதன் என்று தொடங்கும் பாடல் கோராகுமருக்கு மிகவும் பிடித்தமானதாகும். சந்தன சச்சித நீல கலபர பீதவசனவனமலி களி சலல் மணி குண்டல மண்டித கண்டயுக ஸ்மிதீகரிக போந்தவாதோ நிகரே விலாசினி விலசதி கேளிப்பரேகரிகமோ தவகோ நிகரே. இந்த பாடலின் பொருள் கிருஷ்ணர் எப்படி நூற்றுக்கணக்கான கோபிகைகளுடன் ஆடி பாடி ராசலீலை செய்கிறார் என்பதாகும். ஒவ்வொரு கோபிகையும் தனக்கெடுத்த கோபிகையின் கரங்களை பிடித்திருக்கும் போது கிருஷ்ணரின் கைகளை பிடித்ததைப் போலவே உணர்கிறார்களாம். இப்படி வட்ட வடிவமாக தங்களது ஆடலையும் பாடலையும் அமைத்துக் கொள்வதாக அழகுணர்ச்சி ததும்ப விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு செயல் திரும்ப திரும்ப நடக்கையில் அதனை ஆவளி என்று கூறுவார்கள். நாமாவளி என்ற பதமும் கூட இப்படி வந்ததுதான். ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண. இரவு உறங்குகையில் கோராகும்பாருக்கு இந்த ஜெயதேவரது அஷ்டபதிதான் கனவில் வந்தது. விட்டலர் கிருஷ்ணர் தானே? அவர் கோபிகைகளுக்கு நடுவில் லீலைகள் புரிந்தபடி அழகாக ஆடிப்பாடி மகிழ்வதை ரசிக்கிறார். தானும் அந்த நடனத்தில் ஒரு அங்கமாக இருப்பதாக கருதியவர் தனது இரு கரங்களையும் சிரித்தபடியே இருபுறத்திலும் விரித்தார். ஸ்ரீ ஜய தேவ பணிதம் கீதம் அத்புத கேசவ இருபுறத்திலும் படுத்திருக்கும் மனைவியர்களின் மீது இவரது கரங்கள் பட்டன. ஆ, என்ன இது? இத்தனை காலம் இல்லாத ஒரு உணர்வு என்னை இம்சைக்குள்ளாக்குகிறதே. பெண் ஸ்பரிசம் பட்டவுடனே
அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து படுக்கையிலிருந்து திடுக்கிட்டு எழுந்து அமர்கிறார். மறந்தும் மாதர் மீது என் கரங்கள் படாது என்று விட்டலரின் மீது ஆணையிட்டு சொன்னேனே, இப்போது இப்படி ஆகிவிட்டதே என்று மனம் பதைபதைத்தார். உணர்ச்சி மேலிட்டவராக வெளியில் ஓடினார். அங்கு கதிர் அறுக்கும் அரிவாள் இருந்தது. அந்த அரிவாளைக் கொண்டு தனது இரண்டு கரங்களையும் பார்த்து, நான் தவறு செய்வதற்கு காரணம் நீங்கள்தானே, இனி எனக்கு உங்கள் தொடர்பே வேண்டாம் என்று கூறி ஒரே வெட்டாக வெட்டியதில் இரண்டு கரங்களும் துண்டாக போய் விழுந்தன. இரு மனைவியரும் உறக்கத்தில் இருந்து இவரது பலத்த கதறல் கேட்டு எழுந்து ஓடி வருகின்றனர். கரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தார் கோராகும்பார். அடடா, தங்களது செயல் இது போன்றதொரு எதிர்விளைவை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கவில்லையே என்று தங்களை தாங்கள் நொந்து கொண்டனர். ஊர் மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்தனர். இவரது செயல் கண்டு வருந்தினர். தன்னைத்தானே நொந்து கொண்டார் கோரா கும்பர். முதலில் என் குழந்தையை நானே மிதித்துக் கொன்றேன். அடுத்து அதனை தட்டி கேட்க வந்த என் மனைவியை கை நீட்டி அடிக்க துணிந்தேன். எந்த ஒரு மாது மீதும் எனது கரங்கள் படாது என்று விட்டலரின் மீது இட்ட ஆணையையும் மீறும்படி ஆகிவிட்டதே, என்ன ஒரு இழிப்பிறவினான் என்று சுய பரிதாபம் கொண்டார். என்னை எப்படி ஒரு உயர்ந்த பக்தனாக கருத முடியும்? இந்த சந்தர்ப்பத்தில் இவரிடம் 1000 பாண்டங்கள் செய்து தரும்படி கேட்டு வாங்கி போன அதே செல்வந்தர் மீண்டும் வந்தார். கோரா கும்பரே, என்னை நினைவிருக்கிறதா? சில காலத்திற்கு முன்பு நான் உங்களிடம் 1000 மட்பாண்டங்கள் வாங்கிச் சென்றேன். அவை அத்தனையும் மிக உயர்ந்தவையாக தரத்துடன் இருந்தன. இப்போது மறுபடியும் எனக்கு 1000 மட்பானைகள் தேவை. உடனே தொடங்குங்கள் உங்கள் பணியை என்று வேண்டுகோள் விடுத்தார். கோரா கும்பார் சிரித்தார். ஐயா, நான் இப்போது இருக்கும் நிலையை காணுங்கள். எனது இரு கரங்களும் இப்பொழுது என்னுடன் இல்லை. வேறு எவரையும் எனது தொழிலுக்கு துணை கழைத்தாலும் எவரும் வரப்போவதில்லை. எனது மனைவிமார்களுக்கும் என் மீது ஆழ்ந்த வருத்தம். இந்த நிலையில் நான் தங்களின் விருப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வேன்? தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கோரினார். ஆனால் வந்த செல்வந்தரோ விடாக்கண்டராக இருந்தார். கோரா கும்பரே, நீர் மனது வைத்தால் நடக்காதது உண்டா? உம்மீது இந்த பிரதேசத்தில் ஒரு விட்டலரின் பக்தர் நீர் என்ற முறையில் ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. இந்த அரங்கள் முன்பணம், 20 நாட்கள் கழித்து வருவேன், மட்பாண்டங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பி போய்விட்டார். அவர் போவதையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்த கோரா கும்பாரை, ஐயா, இங்கு திரும்பி எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் என்ற ஒரு அன்பு குரல் மீட்டது. திரும்பிய கோராகுமருக்கு எதிரில் லட்சணமான தம்பதிகள் இருவர் கணவனும் மனைவியுமாக நின்று கொண்டிருந்தார்கள். சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்டார் கோராகும்பார். எங்களுக்கு வெகு நாட்களாகவே மட்பாண்டங்கள் செய்யும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதிலும் கை தேர்ந்த தங்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வைராக்கியமும் உண்டு. கற்றுத்தருவீர்களா இந்த கலையை என்று கேட்டனர். கோராகுமருக்கு இனிய அதிர்ச்சியாக இந்த வேண்டுகோள் அமைந்தது. யாராவது வந்து இந்த சந்தர்ப்பத்தில் உதவுவார்களா என்று எதிர்பார்க்கையில் மிகச் சரியாக கணவனும் மனைவியுமாக வந்து இவரிடம் கலை கற்க வேண்டுகோள் விடுத்ததை அந்த விட்டலரின் கருணையாகவே எண்ணி மகிழ்ந்தார். உங்களை பார்த்தால் மிக சீக்கிரமாக ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் லாவகம் இயல்பிலேயே அமைந்தவர்களாகத்தான் தெரிகிறீர்கள். எனக்கு தெரிந்த கலை நுணுக்கம் அத்தனையையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கும் உங்களைப் போல இருவர் வந்தது அந்த விட்டலரின் செயலே என்பதாகத்தான் தோன்றுகிறது. அந்த தம்பதிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பொருள் பொதிந்த புன்னகை பூத்துக் கொண்டனர். சில நாட்களிலேயே
அவர்கள் பல ஆண்டுகள் பழகியவர்களைப் போல பாண்டங்கள் செய்ய ஆரம்பித்தனர். போவோர் வருவோரெல்லாம் இவர்களின் கைவண்ணத்தை பார்த்து பூரித்து போயினர். கோராகும்பாரும் மகிழ்ந்தார். பல மோசமான சம்பவங்களுக்கு பிறகு இப்போதுதான் தன்னையும் விட்டலர் கை தூக்கி விட தொடங்கி இருக்கிறார் என நிம்மதியடைந்தார். இழந்த அமைதியும் இழந்த புகழும் இழந்த செல்வமும் திரும்பி வரத் தொடங்கின. எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைந்த அந்த தம்பதிகளின் மீது அளவற்ற அன்பு செலுத்தினார் கோராகும்பர். ஆஹா, எத்தனை காலத்திற்கு பின்பு மறுபடியும் அன்றாட வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக்கப்படுகிறது. எல்லாமே விட்டலரின் கருணை என்பதாக இப்போது தெரிகிறது. இப்படி கோராகும்பர் தன்னையும் மறந்த நிலையில் உரத்து சொல்லிவிட்டார். இந்த வார்த்தைகள் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கேட்டுவிட்டது. அவர்கள் மெல்ல சிரித்தனர். அந்த செல்வந்தர் குறித்த நாளில் திரும்ப வந்தார். 1000 மட்பானைகள் தயாராக இருப்பதை பார்த்தார். திருப்தி ஏற்பட்டது. மீதி பணத்தை மொத்தமாகவும் கொடுத்துவிட்டார். ஆஷாட ஏகாதசியும் வந்தது. தனது 2 மனைவியரையும் தனது புதிய பணி தம்பதிகளையும் அழைத்துக் கொண்டு பண்டரிபுரம் செல்ல தயாரானார் கோராகும்பார். ஆண்கள் கழுத்தில் தம்புராவினை கட்டி அதை மீட்டியபடியும் சிப்ளா கட்டையை இசைத்தபடியும் செல்வது பழக்கம். பாண்டுரங்கா விட்டலே, பாண்டுரங்கா விட்டலே, பாண்டுரங்கா விட்டலே, பாண்டுரங்கா விட்டலே. பெண்மணிகள் அனைவரும் துளசி மாதாவை ஒரு மாடத்தில் வைத்து தலையில் சுமந்தபடியும் செல்வது வழக்கமாக இருந்தது. விட்டலருக்கு துளசி என்றால் மிகவும் பிடித்தமானதாகும். கோராகும்பார் உட்பட 5 செல்லும் வழியில் சந்த் நாமதேவர் அபங்கங்களை இசைத்தபடியே ஆடிக்கொண்டிருந்தார். பக்தர்களும் அவரை சூழ்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவராக கோராகும்பார் சென்று அமர அவரை பின்பற்றி குடும்பத்தினரும் அமர்ந்தனர். நாமதேவர் கோராகும்பாரை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து கொண்டார். நாமதேவர் ஒரு காலத்தில் சற்றே கர்வம் மிகுந்தவராக இருந்த பொழுது அவருடைய தலையில் மெல்ல ஒரு குச்சியால் தட்டு தட்டி இது வேகாத பாண்டம் என்று சொன்னவர் அல்லவா கோராகும்பார். நாமதேவர் பாடும்போது உடன் பாடும் பக்தர்கள் அனைவரும் கைகளை தட்டி தாளம் போட்டனர். கோராகும்பரும் தாளம் போட்டார். நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா, 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 பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா, பிரேம பர நாச்சே பாண்டுரங்கா. ஜனாபாயி மனே தேவா போலும் அபங்க, ஜனாபாயி மனே தேவா போலும் அபங்க, ஜனாபாயி மனே தேவா போலும், ஜனாபாயி மனே தேவா போலும் அபங்க. நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா, நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா, பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா, பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா. அவருக்கு கைகள் இல்லை என்றாலும் கூட தன்னை மறந்து தாளம் போட்டார். நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா, பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா, ஜனா
ಬಾಯಿ ಮಣೆ ದೇವಾ ಭೋಳು ಅಭಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ என்ன அதிசயம்! வெட்டப்பட்டு மொட்டையாக இருந்த கரங்கள் மெல்ல வளரத் தொடங்கின. ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் இருந்த கோராகும்கர் தனக்கும் கைகள் கொண்டு தாளம் போட வருகிறதே என்ற ஆச்சரியத்தில் கைகளை பார்த்தால் அவை வளர்ந்து கொண்டிருந்தன. விட்டலர் எவ்வளவு கருணை மிகுந்தவர்! கைகளை ஓங்கி ஓங்கி தட்டி ஒலி எழுப்பி சந்தோஷமாக பாடினார். பாண்டுரங்கா 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 விட்டலே! எல்லோரிடமும் சென்று தனது கரங்கள் வளர்ந்து விட்டதை காண்பித்து அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். தனது இரு மனைவியரிடமும் புதியதாக வளர்ந்துவிட்ட கரங்களை காண்பித்தார். தன்னுடன் வந்திருக்கும் பணியாள தம்பதிகளிடம் காண்பிக்க நினைத்து பார்த்தால் அவர்களை காணவில்லை. அப்போதுதான் அவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டியது. ஆஹா, இத்தனை நேரம் கூட இருந்த அவர்கள் இப்போது எங்கே போய்விட்டார்கள் என்று யோசித்தபடியே கர்ப்பகிரகத்துக்குள் சென்று பார்க்கும்போது வேலைக்காரர்களாக தன்னுடன் இருந்து 1000 பானைகளை செய்ய உதவிகரமாக அமைந்த அந்த பணியாளர்கள் இருவரும் விட்டலரின் சன்னதியில் நின்றிருந்தவர்களாக காட்சியளித்தனர். உற்று பார்த்தால் மறுபடியும் விட்டலராக தோற்றம் காட்டினார்கள். மறுபடியும் வேலையாள், மறுபடியும் விட்டலன். கோராகும்பாருக்கு அத்தனை உண்மைகளும் தெளிவாக புரிந்துவிட்டன. விட்டலரின் கருணையே கருணை! இறைவனே, தம்பதிகளாக வந்து வேலையாட்களாக உதவி செய்ய நான் என்ன தவம் செய்திருப்பேன் என்று யோசித்தபடியே விட்டலர் ருக்மாயிக்கு முன்பு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்கரித்தார். ஆனந்தலே மன பிரேம பாஜரதி லோச்சன ஆனந்தலே மன பிரேம பாஜரதி லோச்சன 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 கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த மனலா கலியா சந்த மனலா கலியா மனலா கலியா சந்த மனலா கலியா சந்த துக்காமணி ஆழி தேவி நுரசி வேகழி 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 கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த மனலா கலியா சந்த மனலா கலியா மனலா கலியா சந்த மனலா கலியா சந்த விட்டல பாண்டுரங்க 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 விட்டலர் அவரை ஆசீர்வதித்து தனது நிரந்தர சந்தர்களின் வரிசையில் வைத்து புகழ் பெற வைத்தார். சில சந்தர்களின் வாழ்க்கை உணர்ச்சிகரமாக அமைந்து நிறைவு காலத்தில் புகழ் பெற்று விளங்கினார்கள் என்பது கோராகும்பாரது சரித்திரம் கூறும் உன்னத செய்தியாகும். பக்தனை தேடி வந்த பாண்டுரங்கன் சித்திர தொடரில் இதுவரை கோராகும்கர் வண்ணச்சித்திரத்தின் 2 பகுதி கேட்டீர்கள். துரிகை வண்ணம் மகாராஷ்டிரா அபங்கரத்னா கே கணேஷ்குமார், இசை வண்ணம் உடையாலூர் கே கல்யாணராமன், டாக்டர் ஆர் கணேஷ், ஓஎஸ் அருண், குரல் வண்ணம் வி கோவிந்தராஜன், டி எஸ் லலிதா, எஸ் டி பத்மஸ்ரீ,
ஆர் ராமகிருஷ்ணன். அமைப்பு திருச்சியம் ரவீந்திரன்.